உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வலிமை சிங்கிள் ட்ராக். யுவன் சங்கர் ராஜா வலிமை படத்திற்காக மாசான இரண்டு பாடல்களை முடித்து விட்டாராம். அதுல ஒன்று தரலோக்கல் பாடல் என்று சொல்லப்பட்டு வருது. அந்த பாடல் காட்சிகள் பிரம்மாண்டமாக படமாக்க இருக்காங்களாம். விஸ்வாசம் படத்தின் பெரும் வெற்றியை அடுத்து அஜித்குமார் நடிப்புல வெளியாகி ஹிட்டான படம் தான் மேற்கொண்ட பார்வை. இது ஹிந்தி படமான பிங்க் படத்தின் தமிழ் ரீமேக் தான். இந்த படத்தை சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் ஒன்று உள்ளிட்ட படங்களை இயக்கிய ஹெச் வினோதா இயக்கியிருந்தாரு. அனைவரும் எதிர்பார்த்ததை போலவே இந்த படமும் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் ரசிகர்களிடையே பெரும் ஆதரவையும் பெற்றிருந்தது. மேற்கொண்ட பார்வை படத்திற்கு பிறகு ஹெச் வினோத் மற்றும் தல அஜித் இணைந்திருக்கும் படம் தான் வலிமை. இந்த படத்தை மேற்கொண்ட பார்வையை தயாரித்த போனி கபூர் தான் தயாரிக்கிறாரு. வலிமை படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. தற்போது இந்த படத்தின் சண்டை காட்சிகள் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் படமாக்கப்பட்டு வருவதாகவும், தல அஜித்திற்கும் வில்லனுக்கும் உண்டான சண்டை காட்சிகளும் இங்கேதான் நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த படத்தின் வெற்றியை அடுத்து அதே தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருடன் இணைந்து தல அஜித் நடிக்கும் படம் தான் வலிமை. இந்த படத்தின் பூஜை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே போடப்பட்டு தற்போதுதான் ஷூட்டிங் தொடங்கப்பட்டுள்ளது. இடையே ஷூட்டிங்கிற்கான லொகேஷன், நடிகர்கள் தேர்வு உள்ளிட்ட பல வேலைகள் நடந்திருந்தது. டிசம்பர் 10 வலிமை படத்தின் ஷூட்டிங் ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதுவும் படத்தில் இடம்பெறும் ஒரு முக்கிய சண்டை காட்சி என்று சொல்லப்பட்டு வருது. இதனையடுத்து சம மாசாத குத்துப்பாடல் படமாக்க இருக்கிறார்களாம். இதற்கான பாடலை யுவன் சங்கர் ராஜா ஏற்கனவே முடித்து விட்டாராம். யுவன் தல காம்போ என்றாலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். அதிலும் தரலோக்கல் பாடலாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை. இவனின் ரவுடி பேபி பாடல் உலக சாதனை படைத்திருந்தது. தல அஜித்திற்கு மெகா ஹிட் பாடல்களை தான் தொடர்ந்து கொடுத்து வராரு யுவன் சங்கர் ராஜா. அதே போல இந்த மாசான ஓபனிங் பாடலும் ரசிகர்களை தியேட்டர்ல கொண்டாட வைக்கும் என்று தெரிய வருகிறது. இந்த பாடல் சிங்கிள் ட்ராக்காக தல அஜித் பிறந்த நாளுக்கு வெளியாக அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருது. தல அஜித் பிறந்த நாளை தமிழ்நாட்டுல திருவிழா போல கொண்டாடுவாங்க அவரது ரசிகர்கள். அதிலும் வலிமை ஸ்பெஷல் இணைந்தால் தெரிக்க விடுவாங்க ரசிகர்கள். பெரிய நடிகர்களின் படம் என்றாலே அவர்களின் தோற்றத்திலிருந்து பல வீடியோக்கள் ரகசியம் காக்கப்படும். அதை தியேட்டரில் சர்ப்ரைஸ் ஆக கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. அதனால அஜித் தோற்றம் மற்றும் படக்காட்சிகள் வெளியாவதை தடுக்க துணை நடிகர்கள், நடிகைகளும் பெப்சி தொழிலாளர்களும் படப்பிடிப்பு அரங்கிற்குள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாம். வலிமை படக்குழு இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவிக்கவில்லை. ஆனால் அஜித்திற்கு ஹீரோவினாக யாமி கௌதம், வில்லனாக தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா நடிக்கிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆர்எக்ஸாண்டர், கேங் லீடர், 90ML உள்ளிட்ட படங்களில் நடித்த பிரபல தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா என்பது குறிப்பிடத்தக்கது.